நான்காவது பாசுரம் அடியேன். காகம் இராக்கதன் மன்னர் காதலி கத்திரவந்து நாகமரணயன் முதலா நாகநகரார் தமக்கும் போகமுயர் வீடு பெற பொன்னருள் செய்தமை கண்டு நாகமலை நாயகனார் நல்லடி போது அடைந்தேனேங்கிறது. இந்த பாசுரத்தில் சங்கதி என்ன, இதனுடைய இன்ட்ரொடக்ஷன் என்னென்னா, இப்போது அவன் தான் அனைவருக்கும் அருள் புரிவான்னு சொல்லியிருக்க மூணாவது பாசுரத்தில். அப்போது யாருக்கு அருள் புரிந்திருக்கிறான், எக்ஸாம்பிள் ஏதாவது காமிக்க முடியுமா அப்படின்னால் ஒரு லிஸ்ட் எடுத்து காமிக்கிறார். காகம் இராக்கதன் மன்னர் காதலி கச்சிரபந்து நாகம் அரண் அயன் முதலா நாகநகரார் தமக்கும் போகமுயர் வீடு பெற பொன்னருள் செய்தவன். காகம்னா காகத்துக்கு ராமாவதாரத்தில், இராக்கதன் அப்படின்னால் விபீஷணன், மன்னர் காதலி அப்படின்னால் திரௌபதி, கத்திரவந்து க்ஷத்ரபந்து. மொய்த்தவள் வினையில் நின்று மூன்றெழுத்துடைய பெறால் கத்திரவந்து முன்னே பராங்கதி கண்டு கொண்டான்னு திருமாவளவு பாசுறது அந்த சரித்திரம்தான். க்ஷத்ரபந்து நாகம், நாகம்னால் யானைன்னு சொல்லலாம், யானைக்கு நாகம்னு ஒரு பேருண்டு, கஜேந்திரனுக்கு அருள் புரிந்தது. அரண் அயன் முதலா, அரண் சிவன், அயன் பிரம்மா முதலாக நாகநகரார்த்தம் மற்றவர் எல்லாருக்குமே போகமுயர் வீடு பெற பொன்னருள் செய்தமை கண்டு இவர்கள் எல்லாருக்குமே இன்னென்ன அருள்கள் செய்திருக்கிறார் அந்தந்த சரித்திரத்தை எடுத்து பார்க்கணும். ஸோ அப்படி அந்த எக்ஸாம்பிள்லாம் எடுத்து காமிக்கிறார். இவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குது, அதனால் நாகமலை நாயகனார் நல்லடிப்போது அடைந்தேனே. இங்கே நாகம்னா யானைன்னு பேர். ஸோ இங்கே நாகமலை நாயகனார்னா வேழமலை, யானை நாகம்னா யானை, யானை மலை வேழமலை அதுதான் அத்திகிரி. ஸோ நாகமலை நாயகனார் நல்லடிப்போது அடைந்தேன், அவருடைய திருவடிகளை அடைந்தேன் அப்படின்ட்டு நாலாவது பாசுரம். அஞ்சாவது பாசுரம், ஆஹா இப்படி இருக்கக்கூடிய சரணாகதியினுடைய பற்றி விளக்குங்கள் அப்படின்ற மாதிரி அதை பற்றி விளக்குகிறார் இங்கே அஞ்சாவது பாசுரத்தில். உகக்கும் அவை உகந்து உகவாதனைத்து மொழிந்து உறவு மிகத்துணிவு பெற உணர்ந்து வியன்காவல் என வரித்து சகத்தில் உறுப்புகளில்லா தவமறியன் மதிக்கட்சி நகர்கருணை நாதனை நல்லடைக்கலமாய் அடைந்தேனே அப்படின்ட்டு. உகக்கும் அவை உகந்து அப்படிங்கிறது சரணாகதியில் இருக்கக்கூடிய ஆணுகூல்யச சங்கல்பம் அப்படிங்கிறது. உகவாதனைத்தும் ஒழிந்து அப்படிங்கிறது சரணாகதியிலே சொல்லக்கூடிய பிராத்திகூல்யச வர்ஜனம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் உறவு குண மிகத்துணிவு பெற உணர்ந்துங்கிறது மகாவிஸ்வாசம் என்கிறதை சொல்கிறது. அதுக்கப்புறம் வியன்காவல் என வரித்து அப்படின்னா கோப்திருத்வ வரணம் அப்படிங்கிறத சொல்கிறது. சகத்தில் ஒரு புகழில்லா தவமறியேன் அப்படிங்கிறது கார்பண்யம் அப்படிங்கிறதை சொல்லுகிறது. இந்த ஆணுகூல்யச சங்கல்பம், பிராத்திகூல்யச வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோப்திருத்வ வரணம், கார்பண்யம் இந்த ஐந்தும் பிரபத்திக்கு அங்கங்களாக சொல்லப்படுகிறது, அதாவது சரணாகதிக்கு அங்கங்களாக சொல்லப்படுகிறது. இதை அந்த ஐந்து அங்கங்களை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார் சுவாமி. ஸோ அந்த ஐந்து அங்கங்களை இந்த ஐந்தாவது பாசுரத்தில் எடுத்து விளக்கி இருக்கிறார். ஆணுகூல்யச சங்கல்பம்னால் எம்பெருமான் திருவுள்ளத்தில் என்ன உகப்பாக இருக்குமோ, அவனுக்கு எது உகந்த விஷயமோ அதை செய்வது. பிராத்திகூல்யச வர்ஜனம்னால் அவனுக்கு பிடிக்காத விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது, தவிர்த்து விடுவது. மகாவிஸ்வாசம்னால் அவன் நம்மை ரட்சித்தே தீருவான் என்று நாம் உறுதியாக இருப்பது. கோப்திருத்த வரணம் அப்படின்னால் அவன் நமக்கு ரட்சிக்க வேணும் நம்ம பிரார்த்தித்து கொண்டிருப்பது, பலன் கொடுக்குமாறு அவனை வேண்டிக் கொண்டிருப்பது. கார்பண்யம் என்னால் வேறு புகழில்லாமல் அவனையே புகழாக கொண்டு இருப்பது. ஸோ இது ஐந்தும் சரணாகதிக்கு முக்கியமான அங்கங்கள். இதை இங்கே ஐந்தாவது பாசுரத்திலே சுவாமி சொல்கிறார். அடுத்தது ஆறாவது பாசுரத்துக்கு போவோம். ஆறாவது பாசுரத்தில் சரணாகதியினுடைய பிரிவுகளை சொல்கிறார். சரணாகதியினுடைய பிரிவு என்ன அப்படின்னா, ஸ்வனிஷ்டை, உக்தி நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை, பாகவத நிஷ்டை, அளவுடையாரடைந்தார்க்கும் அதனுடைய கொண்டவர்க்கும் வளவுரை தந்தவனருளே மன்னியமாதவத்தோர்க்கும் களவழிவாரமரென்ன இசைந்தவர்க்கும் காவலராம் துளவமுடி அருள் வரதர் துவக்கில் என வைத்தேனே அப்படிங்கிறது அந்த ஆறாவது பாசுரம். அதாவது ஸ்வனிஷ்டையிலே இருக்கக்கூடியவர்கள், உக்தி நிஷ்டையிலே இருக்கக்கூடியவர்கள், ஆச்சாரிய நிஷ்டையிலே இருக்கக்கூடியவர்கள், பாகவத நிஷ்டையிலே இருக்கக்கூடியவர்கள், அவரவர்களுடைய நிலையிலே இருந்தும் சரணாகதி பண்ணக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே எம்பெருமான் என்ன பண்ணுறான், துளவ முடிய அருள் வரதர் இசைந்தவர்க்கும் காவலராம், எல்லாரையும் காவலராக இருந்து ரட்சித்து கொடுப்பான் அப்படின்னு இந்த பாசுரத்திலே சொல்கிறார். அந்த அருள் வரதர் துவக்கில் என்னை வைத்தேனே, அவருடைய திருவடிகளுக்கு நான் சரணம் புகிறேன் அப்படின்ட்டு ஆறாவது பாசுரம். ஏழாவது பாசுரம், உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமைமணி என்பவர் போல் அஞ்சலனக்கரம் வைத்து தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும் அமைவுடைய அருளாளர் அடியினையை அடைந்தேனே அப்படின்ட்டு. அதாவது அவர் சரணாகதியெல்லாம் பண்ணியாச்சு, அவர் என்ன கொடுப்பார்
அப்படின்னா அதற்கு விடை கொடுக்கிறார், தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கி தம்முடைய அனைத்தையும் கொடுத்துருவார். எம்பெருமான் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் கொடுத்துருவார். அது மாதிரி அதாவது சாமியாபத்தி மோட்சம் என்ன சொல்வார்கள், ஸோ எம்பெருமான் தன்னையே கூட கொடுப்பார் அப்படின்னு சொல்வார் பெரியவர். அதாவது நம்மாழ்வார் பாசுரத்தில் எனக்கே தன்னை தந்த கற்பகம் அப்படின்னு சொல்கிறார். பற்பனாவன் உயர்வர உயரும் பெருந்திரளோன் எற்பரன் என்னையாக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் அப்படின்ட்டு. அதனால் தமைதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும் அப்படிங்கிறார். வழங்கியும் வழங்கிவிட்டால் இவருக்கு எல்லாம் போயிடுமே அப்படின்னா கிடையாதான், அவர் அதுக்கப்புறம் தான் இன்னும் மிக விளங்கும், இன்னும் அற்புதமாக அவர் தேஜஸோடு இருக்கார் அப்படின்ட்டு சொல்கிறார் பாருங்க. அமைவுடைய அருளாளர், அப்பேற்பட்ட அருளாளர், அவருடைய அடியினையை அடைந்தேனே. அதே மாதிரி உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஒரு கால்னா ஒரு தரம் சொன்னவர்களைன்னு அர்த்தம். ஒரு தரம் சொன்னவர்களைன்னு ஏன் இங்கே சொல்கிறார் அப்படின்னால், ஒரு தரம் சரணாகதி பண்ணினால் போரும், நிறைய தரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சரணாகதிங்கிறது அது ஒரே ஒரு தரம் பண்ணுறது தான், அது மனோபாவம் தான் அது. ஸோ அதனால் அதற்கு மேலே திரும்பி திரும்பி பண்ணணும் அப்படின்னா அதனுடைய விஷயமே போயிடுறது. அதாவது பில்லலோகாச்சாரியார் சுவாமி சொல்லியிருக்கார், பேற்றுக்கு பலகாலம் வேணும் என்று நினைக்கில் உபாயம் நழுவும். பலகாலம் வேணும் என்று நினைக்கில் உபாயம் நழுவும், பலகாலம் கிடையாது, ஒரு கால் தான், ஒரே ஒரு தரம் தான் சொல்லணும். இதே கடைசி பாசுரத்துலேயும் சொல்லியிருக்கார் சுவாமி. ஸோ நம்ம இந்த பாசுரத்தில் ஒரு கால் உரைத்தவரை அப்படின்னா சரணாகதி பண்ணவர்களை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது எட்டாவது பாசுரம், திண்மை குறையாமைக்கும் நிறைகைக்கும் தீவினையால் உண்மை மறவாமைக்கும் உளமதியில் உகக்கைக்கும் தன்மை கழியாமைக்கும் தரிக்கைக்கும் தனிகைக்கும் அண்மையுடைய அருளாளர் வாசகங்கள் மறவேனே அப்படிங்கிறது. இதுக்கு என்னன்னா, இப்பேற்பட்ட வியப்பான இருக்கக்கூடிய விஷயம் இதனுடைய வார்த்தைகள் எப்படி உறுதியாகும் அப்படின்னால், எம்பெருமானுடைய வார்த்தைகளையே இங்கே எடுத்து காமிக்கிறார். வாசகங்கள் அப்படின்னால் அவருடைய சரம ஸ்லோகங்களை வாசகங்களாக சொல்லுவார்கள் பெரியவர்கள். வார்த்தை வாசகங்கள் அப்படின்னாலே அவருடைய சரம ஸ்லோகங்கள், அதாவது திருவாய்மொழியில் கற்பார் ராமபிரான எல்லாம் அதில் ஒன்று வரும், வார்த்தை எறிபவரும் ஆயவர் காலன்றியாவரோ அப்படின்ட்டு. அந்த வார்த்தைங்கிறது எம்பெருமானுடைய சரம ஸ்லோகத்தை சொல்கிறது. அதே மாதிரி நாச்சியார் திருமொழி அதில் 11:10 அதில் மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பார் அப்படின்ட்டு ஆண்டாள் பாசுரம், அங்கேயும் வார்த்தைங்கிறது சரம ஸ்லோகத்தை சொல்கிறது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இங்கே வன்மையுடைய அருளாளர் வாசகங்கள் அப்படின்னு இருக்கே எட்டாவது பாசுரத்தில் அந்த வாசகங்கள்ங்கிறது அந்த சரம ஸ்லோகம் போன்ற வாசகங்களை எடுத்து இங்கே தனக்கு உறுதி ஏற்படுகிறது அப்படின்னு காமிக்கிறார். திண்மை குறையாமைக்கும் நிறைகைக்கும் தீவினையால்னு உறுதி ஏற்படுகிறது அப்படின்னு காமிக்கிறார். ஸோ அடுத்தது ஒன்பதாவது பாசுரம், சுருதி நினை விவையறியும் துணிவுடையார் தூமொழிகள். இதில் எம்பெருமானுடைய வார்த்தைகள் சில நம்மை சம்சாரத்தில் இருத்துமே. வேதம் திரைகுண்ய விஷயா வேதாகான்னு சொல்கிறது இல்லையா. ஸோ அதனால் எம்பெருமானுடைய வார்த்தைகள் சிலது சம்சாரத்தையும் இருத்துமே அப்படிங்கிறதுனால கலக்கம் இல்லாமல் இருப்பது எப்படி அப்படின்னால், அதுக்கு இங்கே தன்னுடைய கலக்கம் தேறினதை இங்கே எடுத்து காமிக்கிறார். சுருதி நினை விவையறியும் துணிவுடையார் தூமொழிகள் பரிதிமதி ஆசிரியர் பாசுரம் சேர்த்தருக்கணங்கள் கருதி ஒரு தெளிவாளால் கலக்கமறுத்த தீரி பரிதிமதி நயனமுடை பரமநடி பணிந்தேனே அப்படின்ட்டு. இங்கே சுருதி நினைவுடையார் தூமொழிகள் அப்படின்னால் சுருதி நினைவு இவை அறியும் துணிவுடையார் யார், சுருதி அதாவது வேதத்தினுடைய நினைவை அறிந்தவர்கள் ஆழ்வார்கள். ஸோ சுருதி நினைவு இவை அறியும் துணிவுடையார்கள் ஆழ்வார்கள்னு சொல்கிறாங்க. தூமொழிகள் அவர்களுடைய வார்த்தைகள் ஆழ்வாருடைய பாசுரங்கள். பரிதிமதி ஆசிரியர் பாசுரம் சேர்த்தருக்கணங்கள் அப்படின்னால் பரிதிமதி ஆசிரியர்னால் இங்கே எம்பெருமானாரை ராமானுஜரை சொல்லுகிறதுன்னு சொல்கிறார்கள். அவர்களுடைய ஸ்ரீசுக்திகள் ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகள் இதையெல்லாம் கருதி ஒரு தெளிவாளால் கலக்கமறுத்து எல்லா கலக்கம் அறுக்கப்பெற்று அத்திகிரி பரிதிமதி நயனமுடை பரமநடி பணிந்தேனே. இந்த கலக்கமறுத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கலக்கமே இல்லாமல் ரொம்ப தெளிவாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த தெளிவான பிறகு என்ன பண்ணுறார், பரிதிமதி நயனமுடை பரமநடி பணிந்தேனே அப்படின்ட்டு. இந்த பரிதிமதி நயனம்ங்கிறது திருப்பாவை முதல் பாசுரம், கார்மியனிச்செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தானுங்கிற விஷயமாகவே இங்கே கொஞ்சம் கம்பேஷன் பண்ண முடியறது. அடுத்து பத்தாவது பாசுரம், திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெள்ளறிவும் அருமையிலாமையும் உறவும் அளப்பறிய வடிவரசும் கரும வழிப்பளிப்பமைப்பும் கலக்கமிலாவகன் அருள்வரத நிலை இலக்கில் அம்பிரனான் அமிழ்ந்தேனே. இந்த பாசுரத்தில் மறுபடியும் இந்த பரமநடி பணிந்தேன்னு முன்னாடி பாசுரம் இருக்குது, அதாவது ஒன்பதாவது பாசுரத்தில் பரமநடி பணிந்தேன் அப்படின்னு இருக்குது. அந்த பரமன் எப்படிப்பட்டவன், மிக உயர்ந்தவன். அந்த உயர்வையும் அவன் அழித்தல் காத்தல் அழித்தல் இந்த விஷயங்களை எல்லாம்
படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடியவன். இதை எல்லாத்தையும் எடுத்து இதில் காமிச்சு அதெல்லாம் எங்கே இருக்கிறதுன்னா இங்கே நின்ற அருள்வரதன் நிலை இலக்கில், இங்கே நின்று இருக்கிறானே இந்த வரதன், அந்த வரதனிடையே இருக்கிறது. அதெல்லாம் எடுத்து காமிக்கிறார். திருமகளும் அதாவது ஸ்ரீ திருவடிவும் எம்பெருமானுடைய திவ்ய விக்கிரகங்கள், திருவருள் அவனுடைய திருவருள், தெள்ளறிவு அவனுடைய ஞானம், ஞானானந்தமயம் அப்படின்வோம். அந்த மாதிரி அருமை இல்லாமையும் உறவும், அருமை இல்லாமைங்கிறது சௌலபியம், உறவும் என்ன அவனுடைய சம்பந்தம், நாமெல்லாம் சரீரமாக இருக்கும், அளப்பரிய வடிவரசம் அவனுடைய சர்வசக்தி, கருமம் அழிப்பழிப்பமைப்பும் படைத்தல் காத்தல் அழித்தல், கலக்கமிலாவகின, இவை எதுவும் ஒரு கலக்கமும் இல்லாமல் பூர்த்தியாக இருக்கக்கூடியது அருள்வரதர் நிலை இலக்கில். அப்பேற்பட்ட அந்த அருள்வரதர் அவருடைய நிலை இலக்கில் அம்பென நான் அமைந்தேனே, அம்பாக நான் அமைந்து விட்டேன் என்ன சொல்கிறார் இந்த 10வது பாசுரத்தில். அம்பென நான் அமைந்தேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதத்திலே ஒரு வார்த்தை இருக்கான், பிரணவோ தனுசுகு ஷரோஹி ஆத்மா பிரம்மதல்லக்ஷம் உச்சதே அப்ரமத்தியேன வேதவ்யம் ஷரவத் தன்மையோ பவேத் அப்படின்ட்டு ஒரு வச்சனம் வேதத்தில். அதில் சொல்லக்கூடியது என்னென்னா, உலகில் ஒரு வீரன் வில்லில் அம்பை பூட்டி மிக்க கவனத்துடன் குறியை பார்த்து எய்தவுடன் அந்த அன்பு அக்குறியின் மீது பாய்ந்து அதனுடன் ஒன்றுபட்டு போகிறது. வேதம் பிரபத்தியை இந்த உபமானத்தை காட்டுகிறது. பிரணவம் என்னும் வில்லில் ஜீவனாகிய அம்பை போட்டி பிரம்மம் ஆகிய குறியில் மன ஒருமையுடன் பிரயோகித்ததால் ஜீவனாகிய அன்பு பிரம்மமாகிய குறியைச் சேர்ந்து கலந்துவிடும் என்றும், இதுவே பிரபத்தி என்றும் வெகு அழகாக விளக்கப்பட்டுள்ளது. இந்த அர்த்தமே அம்பெனான் அமைந்தேனே என்ற தொடரால் கூறப்படுகிறது என்று சுவாமி இங்கே எடுத்து காமிச்சிருக்கார். ஸோ அம்பெனான் அமைந்தேனேங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். ஆறு பயன் வேறில்லா அடியார்கள் அனைவருக்கும் ஆறுமதன் பயனுமே ஒரு காலம் பல காலம், ஆறு பயன் எனவே கண்டு அருளாளர் அடியின மேல் கூறிய நற்குணவுரைகள் யுவபத்தும் கோதிலவே. இது கடைசி பாசுரம். இந்த கடைசி பாசுரம் எப்படி, இதுக்கு என்னென்னா இந்த 10 பாசுரங்களும் ஒரு குறைவும் இல்லை. இதிலே விஷயம் என்னென்னா ஒரு காலம் பல காலம் இருக்கு பாருங்க, அதுதான் ஆறுமதன் பயனும் இவை ஒரு காலம் பல காலம், ஆறும் அதன் பயனும் இவை ஒரு காலம் பல காலம். அதனால் ஆறுன்னா என்ன உபாயம், அதன் பயன் என்னென்ன அதனுடைய பயன் பலம், ஒரு காலம் பல காலம் அப்படின்னா ஆறு ஒரு காலம், ஆறுங்கிறது உபாயம், சரணாகதி ஒரு கால், ஒரே ஒரு தரம் தான் சரணாகதி பண்ணுறோம். பயன் அப்படிங்கிறது என்ன, எம்பெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய கைங்கரியம், நாம் அனுபவிக்கக்கூடியது, அது பல காலம் பல தரம் நமக்கு அந்த பலன் கிடைக்கிது அப்படிங்கிறத எடுத்து காமிக்கிறார். இப்பேற்பட்ட அருளாளர் அடியின மேல் கூறிய இந்த பாசுரங்கள், இந்த 10 பாசுரங்கள் கோதிலவே, கோதில்லை, ஒன்றும் குறைவில்லை, குற்றமற்றதான் இந்த பாசுரங்களை நீர் அனுபவிப்பீர் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இந்த பாசுரங்களே அனுபவமாக, இந்த பாசுரங்களே பலனாக இருக்கும் என்றபடி, அது மட்டும் இல்லாமல் இந்த பாசுரத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்களும் நமக்கு அனுபவமாக இருக்கும் என்றபடி. ஆகையால் நாம் எவ்வளவு தூரம் இதனுடைய பாசுரங்களுடைய கருத்துக்களை தெரிந்து எந்த அளவுக்கு நம்மால் அதை அனுஷ்டிக்க முடியும் அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதாவது அவ்வெம்பெருமானது திருவடிகளிலே அவர்கள் செய்யும் பிரபத்தி ஒரு முறையே அனுஷ்டிக்க வேண்டியதாகும். ஆனால் அதனால் கிடைக்கும் மோட்சமாகிய பலனோ காலத்தின் வரையறையின்றி எப்பொழுதும் அனுபவிக்க உரியதாகும். இவ்விஷயங்களை உணர்ந்து பேரருளாளன் திருவடிகளை பற்றி பேசிய பெருமை கொண்ட இந்த 10 பாசுரங்களும் குற்றமின்றி விளங்கக்கூடியன என்றவாறு அப்படின்ட்டு சுவாமி இங்கே சொல்லி முடிச்சிருக்கார். ஸோ இந்த உயர்ந்த பலனை நமக்கு கொடுத்து சுவாமி முடிச்சிருக்கார். ரொம்ப அற்புதமான பாசுரங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தவறு இருந்தால் மன்னிக்க வேண்டியது. அடியேன்.